श्री गुरुभ्यो नमः परम गुरुभ्यो नमः श्रीमद आनंद तीर्थ भगवत्पादाचार्य गुरुभ्यो नमः हरिः ओम। अर्थिकल्पित कल्पोयम् प्रद्युक्तिकेसरी श्री व्यास तीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये। श्री व्यासराज तीर्थ श्रीमन् मध्वाचार्यारी मूल महा संस्थानत्तिले श्री राजेंद्र तीर्थ पूर्वादि मठ परंपरयिले पीठाधीशराग अलंकरित्त महनीयर मूलरूपत्तिले शंखकर्ण देवदियाग इरुंदु प्रह्लाद राजरागवुं बाहलीक राजरागवुं अवदरित्तु इंद कलियुगत्तिले व्यासराजराग अवदरित्तिरुक्कूडिय महनीयर தாச சாகித்யம் வியாச சாகித்யம் என இரண்டுக்குமே பங்களிப்பை அளித்து மத்வ சித்தாந்தத்தை பிரச்சாரம் செய்தவர். ஸ்ரீ பாதராஜரிடத்திலே வித்யையை பயின்று பாண்டித்யம் பெற்று மத்வ சித்தாந்தத்தின் கரை கண்டவர் ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர். பிரம்மண்ய தீர்த்தர் கரகமலத்தினாலே சந்நியாசாசிரமம் ஏற்று ஸ்ரீ வியாச தீர்த்தர் அப்படி நாமகரணம் செய்யப்பட்டு ஸ்ரீபாதராஜரிடத்திலே பயின்று மத்வ சித்தாந்தத்திலே மிகச் சிறந்த பாண்டித்யத்தை பெற்றவர் ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர். மூல கோபாலகிருஷ்ணனை பூஜிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று அந்த உபாசனை பலத்தினாலே பக்தர்களுக்கெல்லாம் காமதேனுவாகவும் கற்பக விருட்சமாகவும் வேண்டும் வரங்களை தரக்கூடிய மகனீயர் வியாசராஜ தீர்த்தர். வியாசத்ரய கிரந்தங்கள் அப்படின்னே போற்றப்படக்கூடிய தாத்பரிய சந்திரிகா, நியாயாமிர்தா, கர்க்கதாண்டவா போன்ற மிக பெரும் கிரந்தங்களை வழங்கியவர். கிரந்தமாலிகா ஸ்தோத்திரம், யந்திரோதாரக நமஸ்தோத்திரம் முதலான பலதரப்பட்ட ஸ்தோத்திர கிரந்தங்களையும் அருளியவர். ஸ்ரீ கிருஷ்ணா முத்திரையிலே தாச சாகித்யத்திற்கும் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்து கன்னடத்திலே பலதரப்பட்ட கிருதிகளையும் உகாபோகங்களையும் ரச்சனை செய்து பாமரர்களுக்கும் அந்த பக்தியையும் மத்வ சித்தாந்த சாரத்தையும் ஊட்டிய மகனீயர் கருணா சாகரமூர்த்தி ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர். புரந்தரதாசர், கனகதாசர் போன்ற மகனியர்களுக்கெல்லாம் தாசர்களுக்கெல்லாம் தாச தீட்சையை அளித்து அங்கிதம் அளித்த மகனியர் குரு சார்வ பௌமர் ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர். கிருஷ்ணதேவராயர் முதலான அரசர்களுக்கெல்லாம் ராஜகுருவாக இருந்து சன் மார்க்கத்தை காட்டி தர்மத்தை உபதேசம் செய்து ஆபத்து காலங்களிலும் கூட அவர்களுக்கு சரியான மார்க்கத்தை காட்டி தன்னுடைய மந்திர ஜப பலத்தினாலும் நுண்ணறிவினாலும் தர்ம மார்க்கத்தை காண்பித்து ரட்சணை புரிந்தவர் மகனீயர். பாரத தேசம் பூர்த்தியாக யாத்திரை செய்து 732 இடங்களிலே முக்கிய பிராணருடைய மூர்த்தியை பிரதிஷ்டை செய்து இந்த பாரத தேசத்திற்கு பாதுகாப்பாக சனாதன தர்மத்தை ரட்சிக்கும்படியாக அந்நியருடைய படையெடுப்பிலிருந்தும் பாதுகாப்பை அளித்து இன்றும் நமக்கு அந்த முக்கிய பிராணர் மூலமாக ஸ்ரீஹரியனுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரும்படியாக நன் வழி கண்டவர் காண்பித்தவர் ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர். பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிஷ்யர்களை உருவாக்கி அவர்களுக்கு பாட்ட பிரவச்சனங்களை செய்து வித்யையை கொடுத்து 24 கேசவாதி நாமங்களை உடைய சந்நியாசிகளுக்கும் தீட்சை அளித்து அவர்களுக்கும் பாட்டத்தை கற்பித்து ஸ்ரீனிவாச தீர்த்தர் ராயர் மடத்திலே உபதேந்திர தீர்த்தர் பாட பரம்பரையிலே விஜயீந்திரராக பிரமடிக்கக்கூடிய மகானுபாவரை விஷ்ணு தீர்த்தர் என்று நாமகரணம் செய்து அவருக்கும் நியாயசுதாதி கிரந்தங்களையும் சர்வமூல கிரந்தங்களையும் கற்பித்து தயார் செய்து சுரேந்திர தீர்த்தருக்கு தானமாக அளித்தவர் ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர்.
துங்கபத்ரா நதிக்கரையிலே சக்கர தீர்த்தத்திலே தியானத்திலே ஸ்ரீ ஹனுமனை கண்டு யந்திரோத்தாரக ஹனுமனை அங்கே பிரதிஷ்டை செய்து அந்த ஹனுமந்தனை குறித்து ஸ்தோத்திரத்தை ரச்சனை செய்து இன்றும் அதனை பாராயணம் செய்பவர்களுக்கு பலதரப்பட்ட நன்மைகளை அளிக்கும்படியாக அனுகிரகம் புரிந்தவர் ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர். திருப்பதியிலே பூஜைகள் நின்றுவிடக்கூடிய சூழ்நிலையிலே ஸ்ரீ பாதராஜர் அனுகிரகம் செய்ததன்படியாக 12 வருஷங்கள் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திலே ஸ்ரீனிவாசனுக்கு தன்னுடைய கரக்கமலத்தினாலே பூஜைகளை செய்து பாக்கியம் பெற்றவர் ஸ்ரீ வியாசராஜ குருசார்வ பௌமர். கிருஷ்ணதேவராயருக்கு குகயோக பீடை மூலமாக அவருடைய பெரிய ஆபத்து வந்தபோது அந்த குகயோக பீடையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு ஒரு நாள் அரசராக ராஜராக அமர்ந்து வியாசராய தீர்த்தர் வியாசராஜ தீர்த்தராக அமர்ந்து இந்த குகயோக பீடையை பரிகாரம் செய்து முன்பே அந்த ராஜாவினுடைய பிரார்த்தனைக்கிணங்க இன்றும் இந்த வியாசராஜ மட பரம்பரையிலே வரக்கூடிய பீடாதீசர்கள் ஒவ்வொருவரும் கூட அந்த தர்பாரிலே அமர்ந்து அந்த மிகச்சிறந்த அந்த மரியாதையை ஸ்வீகாரம் செய்யும் அந்த ஒரு கிரமத்தை உருவாக்கி கொடுத்தவர் வியாசராஜ தீர்த்தர். வித்யாமடம் பங்காரத மடம் என்றே பிரசித்தியான வியாசராஜ மடத்திலே வித்திக்கு பஞ்சமில்லை, மிகச்சிறந்த பாண்டித்யமுடைய சிஷ்யர்களை உருவாக்கி கொடுத்தவர் மகனியர். பலதரப்பட்ட ராஜாக்களும் வியாசராஜருக்கும் அவருடைய மடத்திற்கும் கொடுத்த காணிக்கைகளை இன்றும் பாரத தேசம் பூர்த்தியாக வியாசராஜ அக்ரஹாரம் என்ற பெயரிலே அவருடைய பெயரிலே பலதரப்பட்ட குளங்களையும் உருவாக்கி வியாசநகரே முதலான பெயரிலே வழங்கும்படியாக இன்றும் அமைந்திருப்பதிலிருந்தே அந்த செல்வ செழிப்பு ராஜாக்களும் சிஷ்யர்களும் பக்த ஜனங்களும் வியாசராஜருக்கு கொடுத்த மரியாதை நமக்கு தெரிகிறது. அத்வைத பண்டிதர்களாகட்டும் விசிஷ்டாத்வைத பண்டிதர்களாகட்டும் அனைவருமே போற்றி துதித்த மகனீயர் வியாசராஜ தீர்த்தர். ஏன் வேற சில மதங்களிலே இருக்கக்கூடிய தத்துவங்களையும் கூட அறிய வேண்டுமென்றால் வியாசராஜருடைய கிரந்தங்களை படிப்பதன் மூலமாகவே அவற்றை அறிய முடியும் என்கிற வகையிலே அனைத்து சித்தாந்தங்களையும் குறிப்பிட்டு அதற்கு கண்டனம் தெரிவித்து மத்வ சித்தாந்தத்தை பறைசாற்றும்படியாக கிரந்தங்களை கொடுத்து ஞானத்தை அருளியவர் வியாசராஜ குருசார்வ பௌமர். அப்பைய தீட்சிதர் முதலானவர்களாலே வியாசராஜர் முதிர்ந்த வெள்ளரி பழத்திற்கு 3 கட்டு போட்டார் என்ற வகையிலே போற்றும்படியாக வியாசத்திரய கிரந்தங்களை அருளி தத்பரிய சந்திரிகா நியாயாமிருதா தர்க்கதாண்டவா போன்ற கிரந்தங்களை கொடுத்து மத்வ சித்தாந்தத்திற்கு ஹீனம் ஏற்படாமல் பல அந்நிய படையெடுப்பிலும் கூட அதை காத்து நின்றவர் மகனியர். தனக்கு பிறகு பீட்டத்தை ஸ்ரீனிவாச தீர்த்தருக்கு கொடுத்து நவ பிருந்தாவனம் என்று புகழப்படக்கூடிய ஹம்பி ஆனைகுந்தி க்ஷேத்திரத்திலே ராமாயண காலத்தில் கிஷ்கிந்தா காண்டத்திலே கிஷ்கிந்தையாக இருந்து ஹனுமந்தன் ராமச்சந்திரமூர்த்தியும் நடமாடி அந்த ஒரு பிரதேசத்திலே துங்கபத்ரா நதி தீரத்திலே மத்வாச்சாரியாரின் மடப்பரம்பரையிலே முதல் பிரதான சிஷ்யரான பத்மநாப தீர்த்தர் மூல பிருந்தாவனம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பிரதேசத்திலே நடுநாயகமாக பிருந்தாவனஸ்தரான மகனீயர் வியாசராஜ குருசார்வ பௌமர். இன்றைக்கும் வேண்டும் பக்தர்களுக்கெல்லாம் சந்திரிகாச்சாரியர் என்றே பிரசித்தியாகி ஞானபக்தி வைராக்கியத்தை அருளி காமதேனு கற்பக விருட்சமாக வேண்டும் பக்தர்களுக்கெல்லாம் அவரவர்களுடைய மனோபிஷ்டங்களை நிறைவேற்றி கஷ்டங்களை பரிகாரம் செய்து ஞான பக்தி வைராக்கியத்தை அருளும் மகனீயர் வியாசராஜ குருசார்வ பௌமர். அத்தகைய மகனியருடைய பாதார விந்தங்களிலே துதித்து வியாசராஜ தீர்த்த குருசார்வ பௌமரின் அந்தர்யாமியான பாரதீரமண முக்கிய பிராணாந்தர்கத மூல கோபால கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களிலே இதை சமர்ப்பணம் செய்வோமாக. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.